வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான சுவையான லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து பழங்கள் மற்றும் ஓட்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திடலாம் ஓட்ஸ் ஒன் பை த்ரீ கப்ஸ் முந்திரி பருப்பு ஒன் பை த்ரீ கப்ஸ் பாதாம் ஒன் பை த்ரீ கப்ஸ் வால்நட் எட்டு பெருச்சம்பழம் எல் விதை ஆளி விதை ஏலக்காய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேர்ச்சம்பெல்லாம் அதை எட்டு எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் பை த்ரீ கப்ஸ் ஓட்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் பண்ணால் போதும் நல்லா மொறு மொறுன்னு வரணும் ஸோ ஒரு டூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் அடுத்தது ஒன் பை த்ரீ கப்ஸ் அக்ரூட் பருப்பு அதாவது வால்நட் அதை சேர்த்து நம்ம சூடு பண்ண போகிறோம் இதுவும் லைட்டாக ஹீட் ஆனால் போதும் ரொம்ப ஹீட் பண்ணணும் அவசியம் இல்லை இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து முந்திரி பருப்பு இதுவும் ஒன் பை த்ரீ கப்ஸ் ஆட் பண்ணுறேன் முந்திரி பருப்பில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க ஸோ நீங்கள் அளவை கம்மி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது ஒன் பை த்ரீ கப்ஸ் பாதாம் பருப்பு இதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் என்னென்ன உங்களுக்கு உழற்பழங்கள் கிடைச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம் இதில் இப்போ நான் வறுத்த ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ண போகிறேங்க மிக்ஸியில் போட்டு ஸோ ஓட்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பவுடர் பண்ணுங்க அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற மற்ற எல்லா நட்ஸையும் உளற்பழங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடிக்கப் போகிறோம் இதை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாக அடித்தா போதும் ரொம்ப பவுடர் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது சாப்பிடும்போது போது கரகரண்ட் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை நான் ஓட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதோட இப்போ ஆலிவ் விதைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஆலி விதையும் அதே மாதிரிதாங்க லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அது எப்படி பண்ணணுங்கிறத பக்கத்தில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு புது வீடியோ கிடைக்கும் இப்போ ஏலக்காய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம வறுக்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் பெருச்சம்பழம் எட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் பேரிச்சம்பழம் ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வறுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணுங்க நீங்கள் பேரிச்சம்பழம் அதிகமாக சேர்த்தும் பண்ணலாம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக வரும் இதில் ஸ்வீட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டு இந்த லட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாட்டரு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையில லட்டு பிடிக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெய் சேர்த்து கூட இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சுவையா இருக்குங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கண்டிப்பாக நீங்க செஞ்சு பாருங்க மேலும் தகவல் அறிய இந்த படனை அழுத்தி பார்க்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி